வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கடலை உருண்டை எப்படி பண்ணுறன்னு பார்த்தலாம். தேவையான பொருட்கள்: நிலக்கடலை 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, தண்ணி தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன். ஒரு பிளேட்டில் இது போல் மாவு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் லைட்டாக சூடு பண்ணினீங்கன்னா போதும். இது போல் சூடு பண்ணிவிட்டு தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பில் அடுப்பில் வச்சுட்டு வெல்லம் போட்டுடலாம். அதில் 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இது போல் சூடு பண்ணி கரைச்சிட்டு, நம்ம எப்பவும் வடிகட்டி எடுப்போம் இல்லைங்களா, நம்ம மண் க்ளீன் பண்ணுறதுக்காக, இது போல் நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த ப்ராசஸ் பண்ணிக்கணும். எல்லா வெல்லமும் சுத்தமாக இருக்கா அப்படின்னு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் இதை பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு கடலை, பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் நம்ம பண்ணும் பொழுது சுத்தமாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு இது போல் நம்ம தண்ணியில் விட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல இப்படி உருண்டு வரணும். அப்படி உருண்டு வந்து 1 செகண்ட் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு முறுக ஆரம்பிக்கும். அந்த டைமில் கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த பாகு நல்லா டைட் ஆகிட்டு நுரைச்சி இது போல் நல்லா கலந்து வரும் பொழுது, நம்ம அந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பிளேட்டில் ஆயில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா அரிசி மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு, எந்த மாவு இருந்தாலும் சரி அந்த பிளேட்டில் போட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், இது போல் எடுத்து கொட்டிடலாம். உங்களுக்கு இது பாகில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும் இது போல் கலந்து வர்றதுக்கு. நீங்கள் இது போல் நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போது எடுத்து நான் உருண்டை பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா அப்படியே பர்பி மாதிரி வேணும்னா அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.